இந்த வீடியோ இருக்கிற என்னோடய எல்லா நண்பர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னோடய எல்லா வெல்வேஷஸ் திமுகவுக்கு சார்ந்த எல்லா நண்பர்கள் பல வருடங்கள்லாம் என்னோடய போராட்டத்தில் என் கூட ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கம் அது என்னமோ தெரியல சீமான் வந்து எந்த ஒரு சேட்டை பண்ணாலும் உடனே விஜயலட்சுமின்ற ஒரு பொண்ணு நனவன் வந்துடுது எல்லாருக்குமே நேற்று முந்தையத்தலாம் இந்த செருப்பு காமெடி அது காமெடியாக வந்து எல்லோரும் பார்த்துட்ருக்கிறாங்க சொல்லிகிட்ருக்கிறாங்க நான் வந்து சீமானை பற்றி முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட்டுன்ற ரூபத்தில் வெளியில் கொண்டு வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்ல போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எல்லா விஷயங்களும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் நேற்று வந்து அவரே ஒத்துக்கிற ராமனா ஒரு பொறுக்கி நான் ஒரு மொரட்டு பையன் நான் அப்படி தான் பண்ணுவேன் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கணும்னு தோணுச்சுன்னா இப்படி ஒரு பொறுக்கி கூட இப்படி ஒரு மொரட்டு பையன் கூட நான் எப்படி கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்றது வந்து நீங்கள்லாம் கொஞ்சம் அஃப்கோர்ஸ் எல்லாரும் இதுக்குள்ளே இமேஜின் பண்ணியிருப்பீங்க ஆனால் என்னை உடனே நினச்சிருப்பீங்க ம் இப்போது நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கும் போது நிறைய பேர் சொல்லிட்டுரு எனக்கு வந்து சீமானுக்கிட்ட வந்து நான் முதலேருந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயம் அதுதான் ஓவர் கான்ஃபிடென்ஸ் நேர்மை கிடையாது அடுத்தவங்களை ரொம்ப முட்டாளாக்குறது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன ஒரு ஃபீலிங் இருக்கோ அது யாருக்குமே நான் பட்டது வந்து யாரும் படக்கூடாதுன்றது தான் நான் வந்து தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட்டு ஏதோ ஒரு கட்சியோட சப்போர்ட்லாம் இருந்திருந்தா நான் இதுக்குள்ளே தமிழ்நாட்டிலே வாழ்ந்துருப்பேனே நான் இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் வாழ முடியாமல் வந்துடுச்சு பெங்களூரில் இருக்கணும் இப்போ கூட இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி என் கூட இருக்கிறவங்கெல்லாம் தான் ஃபீல் பண்ணாங்க வந்து என்ன வந்து நீ வந்து நீதாப்பாவை எல்லாத்துக்கும் அடிச்சுக்கிற தவிர வாழ முடியாமல் தானே வந்திருக்கிற சென்னை விட்டு அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் ஃபீல் பண்ணுறாங்க என் விஷயத்தில் ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் வந்து திமுக இருக்கக்கூடிய எல்லா நண்பர்கள்கிட்டையும் சொல்லிக்கிறேன் அதாவது என்னோடய போராட்டன்றது வந்து ஒரு ஒரு சிரிப்பாகவோ இல்லை அது ஒரு காமெடியாவோ எல்லாம் வந்து பண்ணிக்கிறதுக்காக நான் பண்ணல எனக்கு வந்து அப்போது நான் இதே இதே ட்ராவலில் தான் நான் போனேன் இப்போ நீங்கள் வந்து எல்லோரும் போய் உட்காந்து கேட்குறாங்க இல்லையா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கதை ஏதோ ஒரு மீட்டிங்கில் எடுத்து காமிச்சாச்சு நான் என்னை போட்டிருக்கிற செருப்பே வந்து திமுக செருப்பு தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதில் எல்லா நான் எல்லா நக்களும் அடிச்சு எல்லாம் முடிச்சாச்சு அப்புறம் மறுநாள் பார்த்தா என்னன்னு கேட்டால் இல்லை நல்ல வேலை நான் அடிக்கலையே அதோடு நிப்பாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து இல்லை இல்லை திமுக என்னோட கட்சி தான் அவங்கெல்லாம் என்னோட இது தான் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்னோட மாமாங்க என்னோடய சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து இந்த அதிபத்திசாலித்தனத்தை தான் வந்து எனக்கு பிடிக்காமல் இருந்துச்சு நான் எப்போவுமே சொல்வேன் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயன்றது வந்து ஓவர் இன்டெலிஜென்ஸ் இது வந்து நான் ரொம்ப பாவப்படுவேன் ஏன்னா நான் என்னத்தை ட்ராவல் பண்ணிவிட்டு நான் லாஸ்டில் வந்து ஏமாந்து நின்ன போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த ஃபீலிங் இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த ஒரு அந்த அந்த வேதனை என் மனசில் இருக்கிறது தான் வந்து என்ன மாதிரி யாரும் கஷ்டப்பட வேண்டான்றக்காக தான் நான் கத்திக்கிட்டு தான் இருக்கேன் இப்போவும் திமுகவில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் ஐ திங்க் இந்த செருப்பு காட்டினதில் வந்து நோ காமெடி சிரிப்புக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஐ திங்க் இட்ஸ் எ வெரி சீரியஸ் அது ரொம்ப சீரியஸாக அன்றைக்கி அவர் பண்ணி காமிச்சாச்சு அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது இது வந்து ஜெயலலிதா அம்மாட்ட பண்ணியிருந்தா நைட்டு செருப்பு காட்டினதும் மறுநாள் காலையில் பல் தேய்க்கிறதே வந்து காவல்துறை தான் வாடா நீவாக கொஞ்சம் நாங்களே பல் தேய்ச்சிக்குள் பாட்டிலாம் விடுறோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வச்சுருப்பாங்க இதுதான் அம்மையார் ஜெயலலிதா இருந்தால் செருப்பை காட்டியிருந்தால் நடந்து வந்திருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங் என்னென்னா நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்குறார் ஆ இது வந்து அப்படி இது வந்து இப்படி ஏன்னா சீமானுக்கு இருக்கிற இன்னொரு ஒரு சைக்கோ கேரக்டர் வந்து என்னென்னா எனக்கு யாரா பேசிட்டாங்க எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணிட்டாங்க விஜயலக்ஷ்மிக்காக யாரை நியாயம் கேட்டுட்டாங்கன்னா அவங்கள உடனே வந்து எப்படியாவது அவங்கள வந்து இழுத்து நீ ஏன் பார்க்க நின்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற தன்மை வந்து சீமானு ஜாஸ்தி உண்டு அப்படி தான் சினிமாவில் எல்லாம் நாசம் பண்ணார் ஆ விஜய் என்னோட தம்பி ஆ சூர்யா என்னோட தம்பி அவங்க எல்லாம் என்னோடய ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க ஏன்னா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃப்யூஸ் ஆனாங்க இப்போ அதே தான் அரசியலை ஏன்னால் திமுக தான் வந்து திமுக மட்டும்தான் இப்போ கேட்டுட்ருக்குறாங்க என்னடா பண்ண விஜயலட்சுமிக்கு விஜயலட்சுமி பற்றி உனக்கு பேசுகிற யோகிதை இருக்கா திமுக கேட்டுகிட்டு இருக்கும்போது இப்போ உடனே அவங்க வந்து அவங்களும் என்னோடய ஃபேமிலி தான் அவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பண்ணிவிட்டால் வந்து அடுத்தப்பில் அவங்களும் எனக்கு அந்த 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 வடிவேலு வந்து ஒரு காமெடியில் சொல்வார் இல்லையா ஒரே ஒரு காரை ஏண்டா நீ என்னை இப்படி போட்டுக் கொடுக்குறேன்னு கேட்டு பாத்தி பண்ணிட்டு கேட்பார்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து ஆ திமுக வந்து எல்லாம் நாங்களாம் ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா நீங்கள் துஜலட்சுமி நகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க எப்படியோ கஷ்டப்பட்டு நான் தூக்கி இந்த ஊர்லேருந்து விசிற அடிச்சிருக்கேன் இன்னும் ஞாபகத்தை ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி ஏண்டா அப்படிங்க படாப்படுத்திட்டு இருக்கீங்கன்றது தான் இன்றைக்கி அந்த செயல் ஏன்னா மன்னிக்கிற தன்மையெல்லாம் இருந்துருந்துச்சுன்னா நான் இருக்கிறதே இருக்கிறத நான் பிராங்கா சொல்லிக்கிறேன் உங்ககிட்டலாம் ஒரு பொண்ணு ஒரு ஒருத்தன் கூட ரெண்டு வருஷம் ஹாய் பா அவளோட வாழ்க்கையே போச்சு இல்லையா நீங்கள் வந்து என்ன எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை கவர்மெண்ட் கிட்டேருந்து ஏன்னா வந்து நான் ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ரெண்டு வருஷம் என் வாழ்க்கையை அழைச்சிக்கிட்டு எனக்கே வந்து மன்னிப்புன்றலாம் கிடையாது கிட்டேன்னா அப்போ திமுகலாம் வந்து அந்த நான் மன்னிக்கிற நாடகம் என் குடும்பம்னு சொல்கிற நாடகம் அது மலைப்பாம்புங்க அது மலைப்பாம்பு நான் கற்றுக்கிட்டே இருக்கேன் பாம்புலேயும் மலைப்பாம்பு நம்பிக்கிறேன்னா நீங்கள் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதில் வந்து எனக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது ஏன்னா நான் இப்போ அந்த ஊரில் கூட கிடையாது பாவம் வாழ தான் நான் வந்து பக்கத்துல மாநிலத்துக்காரங்க என்னை காப்பாற்றிட்டு இருக்காங்க கூட சொன்னேன் என்ன என்னது அது தோசை திருப்பி போட்டு 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 பண்ணுறமே ஒரு சிறப்பை காட்டி நீங்கள் தான்டா வந்து சங்கிங்க திமுகவை சொல்கிறது அப்புறம் மறுநாளே வந்து நான் நல்ல வேலை அடிக்கலையே அப்படின்னு சொல்கிறது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையன் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா அறுபத்தி ஆறில் பிறந்திருக்கிறாருன்னா இப்போ அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வயசாகுதுன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடியும் அது நாற்பத்தில் தான் இருந்திருப்பாரு அது வந்து சின்ன வயசு கிடையாது அதனால அவர் என்னத்த சின்ன பையன் சொல்கிறாரு அது என்ன அவரோட ஒரு நான் ரொம்ப பாவப்படுறேன் எப்படி மெட்ரா சென்னைக்கு வந்து ஒரு கூவோன்றது ஒரு சாபக்கேடோ அந்த மாதிரி சீமானோட சீமான் வந்து அப்படி நிச்சயமாக ஒரு சாபக்கேடு தான் தமிழ்நாட்டுக்கு வந்து நான் ரொம்ப பாவப்படுறேன் நான் ஒரே ஒரு தான் வச்சுக்கிறேன் திமுகவுக்கு அதிமுக தான் வந்து அந்த கேஸை வந்து அப்படி ஒரு எனக்கு நியாயம் கிடைக்க விடாமல் பண்ணாங்க கமிஷனர் போட்ட ஆறு பிரிவு கூட அப்படியே ஒரு நிமிஷம் நிற்க வச்சுட்டு சீமானை தப்பிக்க விட்டாங்க அதனால அவங்களை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது நான் திமுக கிட்டே நான் ஒரே ஒரு ரெக்குவஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் ஏமாந்து ஆமாம் அசிமானு எங்கள் குடும்பம் தான் எங்கள் தான் சொல்லிட்டு நீங்களும் ஒரு நிமிஷம் கை கைகோத்துட்டிங்கன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு நோக்கத்துலேருந்து நான் சொல்கிறேன் ரொம்ப அசிங்கமாயிடும் ரொம்ப அசிங்கமாயிடும் ஏன்னா இப்போவே இது ரொம்ப தான் நான் ஃபீல் பண்ணுறேன்ண்ணா இது இது அவ்வளோலாம் ஒன்றும் தேவையில்லை இல்லை ஸ்டாலினே அவரார் எங்கள் அண்ணன் ஆவலான்னு கல்யாணம் சுந்தரம் சொல்கிறாருன்னா ஸ்டாலினே ஆவராருன்னா எனக்கு என்னென்னு புரியல அதாவது ஸ்டாலின் சரே ஆவராருன்னா சீமான் ஆவலாருனா ஸ்டாலின் சார் வந்து எந்த பொண்ணு ஏமாற்றி அந்த பொண்ணு போய் கேஸ் கொடுத்து இல்லை ஸ்டாலின் சார் வந்து இந்த மாதிரி ஊரில் இருக்கிறவங்களா வேச பையன் திட்டி இல்லை ஸ்டாலின் சார் போய் இந்த மாதிரி எந்த மாதிரி எனக்கு என்னென்ன புரியல ஸ்டாலின் சரையும் எப்படி எப்படியும் ஒன்னா இவங்க ஒப்பிச்சு பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல எங்கேயுமே அவரோட ஒரு கண்ட்ரோலை தப்பாமல் நீட்டாக போயிட்டுருக்காங்க ஸ்டாலின் சார் எனக்கு தெரிஞ்சபடி அப்போ எங்கே சீமான் ஸ்டாலின் சார் எங்கேயாவது செருப்பெடுத்து காட்டியிருக்கிறாரா அதிமுகவோட எடுத்து காட்டிக்கிறாரா என் காலில் போட்டிருக்கேன்ட்டு இதெல்லாம் திமிரோட உச்சம் கட்டம் தானே சீமான் பண்ணிக்கிறது அவ்வளோ கூட தெரியலையா இதில் போய் ஒரு இன்டர்வியூ எடுத்து ஏன் சார் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிப்படாக இல்லை இந்த அளவுக்கான ஒரு திமிர் வேணுமா தமிழ்நாட்டுக்கு நான் தெரியாமல் கேட்குறேன் நான் வந்துடுறேன் இவ்வளோ திமிர் வேணுமா தமிழ்நாட்டுக்கு அதை பண்ணிவிட்டு அப்புறம் இன்றைக்கி வந்து எல்லோரும் என்னோடய குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றுமே வேண்டாம் நான் திரும்பியும் திமுகிட்ட கேட்டுக்கிறேன் ஸ்டாலின் சார்கிட்ட கேட்டுக்கிறேன் எனக்கு எந்த நியாயமும்ாராலையும் கொடுக்க முடியான்னா ஒரு பொண்ணு ரெண்டு வருஷம் ஒருத்தன் கூட வந்து வாழ்க்கை இழந்தாச்சுன்னா என்ன கொடுத்தாலும் அதுக்கு வந்து ஈடு கிடையாது நான் பட்டிருக்கிற அவமானம் சீமன் அவரோட ஆட்கள் வச்சு எனக்கு படுத்திக்கிற பாடு எனக்கு கொடுத்துருக்குற சங்கடம் ஒன்றெல்லாம் இந்த ஜென்மில்ல எத்தனை ஜென்மானாலும் என்னால் மறக்க முடியாது அதனால எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஆனால் நான் ஒன்றே ஒன்று என்ன கேட்டுக்கிறேன்னா அவர் என்ன நாடகத்தை போட்டுட்ருக்கிறாரோ அதுக்கு எதாவது ஏமாந்து திமுகவும் ஆமாம் வாமா என் செல்லப்புள்ளன்னு சொல்லிட்டு நீங்கள் சீமானை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அசிங்கமாகிடும் அவ்வளோதான் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து பப்ளிக்காக வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்த ஒரு கட்சி கலரோட செருப்பெடுத்து காட்டுறான் அப்போ கூட சிஎம் ஒன்றுமே பண்ணலையா அப்படின்றது தான் வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க இது வந்து நான் மக்களாக பார்த்து சொல்கிறேன் நான் வந்து ஸோ நான் ஒரே ஒரு விண்ணப்பம் தான் வச்சுக்கிறேன் ஏன்னா உண்மையா ஜெயலலிதா ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அம்மையா வந்து நான் தான் சொன்னேனே காதல விடியும் போதே வந்து பழுத்திச்சு விடுறதே வந்து காவல்துறை தான் பண்ணியிருக்கோம் அதில் பெரிய ஒரு பெரிய கொடுமை என்னன்னா சீமான்னு சொல்லிக்கிறேன் நான் தான் அடுத்த ஜெயலலிதான்னு சீமான் சொல்லிக்கிறார் சீமான் தான் அடுத்த ஜெயலலிதா அம்மையாராம் எதுவுமே பொருந்த மாட்டேங்குது நான் ரொம்ப பாவப்படுறேன் தமிழ் மக்களுக்கு ரொம்ப பாவப்படுறேன் நான் ஆல்ரெடி நம்பி ஏமாந்து இந்த 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 கதைங்கள்லாம் கேட்டு என் வாழ்க்கையெல்லாம் எழுந்து நான் வந்து நான் திரும்பிய திரும்பி சொல்லிட்டு இருக்கிறேன் அவருக்கு மன்னிக்கிற குணம் எல்லாரும் வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு பண்ணுற குணம்லாம் இருந்துச்சுன்னா ரெண்டு வருஷம் நான் என் வாழ்க்கை இழந்திருக்கேன் அவர்கிட்ட எனக்கே அவர் எந்த நல்லதும் பண்ணலை எந்த ஸ்பேரிங்கும் அவர் பண்ணலை அப்படின்னா என்ன தமிழ்நாட்டிலே என்னை வாழ விடலை அப்படின்னா இந்த நாடகங்கள்லாம் எதுவுமே வந்து வந்து தயவு செஞ்சு நான் சொல்லிக்கிறேன் இப்போது எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது ஏன்னா இப்போது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அவர் போடுற ட்ராமாலாம் என்ன இருக்குது திமுக தரப்புலேருந்து எப்படிலாம் அதுக்கு வந்து கவுண்டர் வந்துட்டுருக்கு இருக்கு ஆமான் ஏன்னா சீமான் போய் தான் சொல்லுவார் அதனால சீமானோட வார்த்தைக்கு மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது ஆனால் திமுக வந்து ஆமான்னு சொல்கிற மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அது ஸ்டாலின் சருக்கு ரொம்ப பெரிய ஒரு அசிங்கமாக இருக்கும் ஏன்னா செருப்பை காட்டி ஒருத்தன் சொல்லியாச்சு அப்படின்னா அது பெரிய அவமானம் எனக்கு பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நான் அதிலலாம் பார்த்து ஐயப்பாவை பட்டேன் அப்படின்லாம் வந்து ஐ திங்க் அது டூ மச் நினைக்கிறேன் அப்படிலாம் பண்ணி விட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு இன்னும் திமுர் ஜாஸ்தி தான் ஏறப்போகுது சீமானுக்கு திமுர் ஜாஸ்தி ஆல்ரெடி திமிரில் கொழுப்பு தான் வந்து சீமான் தமிழ்னு அன்னைக்கு யாராவது ஒரு ஜோசி சொல்லிட்டா அந்த டிராமாக்கெல்லாம் நான் பார்க்குறேன் ஐயோ தமிழ்ன்ற வார்த்தைக்கே சீமான் தான் இல்லை இல்லை கொழுப்பு திமிரு துரோகம் ஹம் இது எல்லாத்தோட பர்சானிஃபிகேஷன் தான் சீமான் இதை வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன்ல அது எந்த கொம்பை வேணாலும் வந்து சொல்லட்டும் பிரைம் மினிஸ்டர் என்ன கடவுளே வந்து சொன்னாலும் என்னோட ஜட்மெண்ட்டு இல்லாட்டி நான் பட்டது எதுவுமே பொய் இல்லாதனால மக்கள் மேலே அன்பு கொண்டு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இது திமுகவுக்கு நடந்துருக்கிற பெரிய அசிங்கம் இதுலலாம் நான் பாவப்பட்டு சரி போனால் போட்டுன்னு அதை நீங்கள் போனால் போட்டுன்னு விட உங்களுக்கு அசிங்கத்தை தான் ஜாஸ்தி பண்ண போகிற சீமான் தவிர அது உங்களுக்கு ஜனங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அது ஒன்றும் உங்களுக்கு சிம்பத்திலாம் வரப்போறில்ல இன்ஃபேக்ட் அவ்வளோ கைலாக ஆதா கவர்மெண்ட் மாதிரி இருக்குதா அப்படின்னு தான் எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்களே தவிர இதெல்லாம் நல்ல மூவ் கிடையாது பாலிடிக்ஸில் இவ்வளோ சீரியஸெல்லாம் ஒன்றும் தேவையில்லை செருப்பை காட்டுறது நான் போட்டிருக்க செருப்பே வந்து திமுகன்னு காட்டுறது இதெல்லாம் டூ ஹெவி அண்ட் இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா என்ன விதமான ஒரு இது நாளைக்கு எல்லா இளைஞர்களும் வந்து திமுகவோட செருப்பு போட்டு அலைஞ்சிட்டு தான் நல்ல விஷயமா ம் அதுதான் அண்ட் என்ன பெரிய ஒரு அயரனின்னா அதுதான் இப்போ ரூலிங் கவர்மெண்ட் திமுக தான் இப்போ ரூலிங் கவர்மெண்ட்டாக இருக்கு நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க எனக்கு ஒன்றும் கிடையாது நான் வந்து நாற்கேட்டு தான் சொன்னேன் ஒரு கோடி கொடுக்குறேன்னு கொண்டாலும் சீமானும் எனக்கு எனக்கு எந்த சீமானோட சீமானை மறுபடியும் பார்க்குறதோ சீமான் கிட்ட எந்த உதவியோ சீமான் போடுற பிச்சையோ எதுவும் எனக்கு தேவையில்லை அதனால தான் சீமான் இருக்கிற இடத்துலயே இருக்க வேணான்னு சொல்லி தான் நான் கர்நாடகாக்கே வந்துட்டேன் ஸோ எனக்கு ஒன்றும் வேண்டாம் நான் திரும்பி திரும்பி என்ன பாவப்படுறேன்னா மக்களுக்கு பாவப்படுறேன் இந்த மாதிரி துரோகிங்கள்லாம் வளர வேண்டாம் தயவு செஞ்சு வளர விட்டுறாதீங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் திமுகவுக்கும் திரும்பியும் சொல்லிக்கிறேன் இது உங்களுக்கு நடந்த ஒரு பெரிய அசிங்கமாக நீங்கள் ஃபீல் பண்ணுமே தவிர உட்காந்து இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இது நீங்கள் ஏன் பண்ணீங்க நல்ல வேலை அடிக்காமல் போனேன் இங்கே யாரையும் யாரையும் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லையே தமிழ்நாட்டில் எல்லாம் அவசியமே இல்லை எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து மக்கள் எல்லாம் பாவம்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதை தான் பண்ணுமே தவிர இங்கே யாரும் யாரையும் அடிச்சு அதெல்லாம் அவசியம் இல்லை சீமான் செட் பண்ணிட்டு இருக்கிறட்டா பெரிய ரவுடின்னு காட்ட பார்த்துட்ருக்குறதுன்றது வந்து அந்த ரவுடியே வந்து நான் எப்போது சா நான் எப்போது கவுத்தியாச்சு நான் தான் சொன்னேன் அதனால் என் கேஸை ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் சீமானுக்கெலாம் யாருக்கும் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதோ இல்லை அவருக்கு உட்காந்து ரொம்ப பெரிய ஆளாக உட்காந்து ஆக்குறதுன்றதோ யாரும் பண்ணவே மாட்டாங்க ஸோ நான் திரும்பி திரும்பியும் ஒரு விண்ணப்பமாக வச்சுக்கிறேன் தமிழ்நாடு மக்கள் பாவம் நான் ரொம்ப பாவப்படுறேன் சீமான் மாதிரி ஆளுக்களெலாம் வளர விடாதீங்க ஏமாற்ற விடாதீங்கன்றது திரும்பி திரும்பி நான் கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் திமுகவில் இருக்கக்கூடிய என்னோடய எல்லா நண்பர்கள்